அவங்க எப்பவுமே தேசிய விருது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தென்னிந்தியாவோ குறிப்பாக தமிழ்நாட்டையோ கொண்டு வர முயற்சிக்க மாட்டாங்க. இப்போ ஜெய்பீம் மாதிரி ஒரு சமூக நீதி பேசிய திரைப்படம், சர்போட்டா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பீரியடு ஃபிலிம் அது. ஒரு இயக்குன படத்துலேயே சர்போட்டா வந்து அற்புதமான படம், பக்கா சினிமா ஒர்க்குங்க அது. ஹோம்ஒர்க் இல்லாமல் அந்த படத்தை பண்ணவே முடியாது. ரஞ்சித் ஒரு தமிழர், எளிய மக்களுக்கான அரசியலை பேசுகிறார், விழிப்புணர்வு மக்களுக்கான அரசியலை பேசுகிறார். அவங்க அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதது, எதிரானது. அதனால் அந்த படத்தெல்லாம் அவங்க அங்கீகரிக்கல. ஜெய்பீம் ஒரு அரசியலை சொல்லு. இந்த மாதிரி படங்களை பார்த்தா தானே சமூக நீதி சமத்துவம் வரும். இந்த மாதிரியான படங்களுக்கு அங்கீகாரம் எப்படி கொடுப்பாங்க? நீங்க சமூக நீதி சமத்துவம், ஜாதி ஒழியணும், எல்லா ஆணும் பெண்ணும் சமம் இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல. மத வெறுப்பு திரைப்படங்களை செய்கின்ற இந்துத்துவ அஜெண்டாவை செய்கிறார்கள். காந்தாரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது முழுக்க முழுக்க அங்கே உள்ள ட்ரைபல் மக்கள், அங்கே உள்ள ஒரு ஆன்மீகம், அங்கே இறையில் எல்லாத்தையும் ஒரு இந்துத்துவ கலாச்சாரமாக காமிக்கிறாங்க. உண்மையில் அரசியல் தான், ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய அரசியல். அவருடைய மனம் பதறுகிறது. என்ன அது இவ்வளோ மோசமான படத்தை கொண்டாடினதும் மட்டுமில்லாமல் விருது கொடுத்து வேற கொண்டாடுறாங்க. அதனால் இது ரொம்ப ஆபத்தான அரசியல். எனக்கிட்ட எல்லா அரசியல்வாதியும் இதை கண்டிக்கணும். இப்போ அவருடைய வெற்றி என்ன தெரியுமா? இந்த படத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேச வச்சது தான். காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் ஒரு பயங்கரவாத படம்னு சொன்னால் அந்த படத்துலேயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதற்கு நான் இந்த வரலாறு சொல்ல வேண்டியது இருக்கு. காஷ்மீர் பண்டிட்டுகள் மீது இவர்களுக்கு காட்டுகிற அக்கறை என்பது உண்மை கிடையாது. யார் யார் அடித்தாலும், யார் யார் உயிரை கொண்டாலும் கொடுமையான விஷயம்தான். அப்போ டோட்டலாக ஒரு முஸ்லீம் சொசைட்டிங்கிறதே ஒரு டெரரிஸ்ட்டுக்கு ஆள் சேர்க்கிற ஒரு கொடூரமான அமைப்புங்கிற மாதிரி அர்த்தம். அந்த படத்தை சுட்டி காட்டி கர்நாடக தேர்தல் பரப்புரையில் ஓட்டு கேட்குறாரு பிரதமர், கேரளா ஸ்டோரி அப்படின்னு. என்னட்ட கேரளாவில் காங்கிரஸ் சிபிஎம்மும் இருக்குது, பிஜேபி இல்லைங்கிறதுனால. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய இனிமே தேர்தல் பிரச்சாரமே சினிமா தான். இப்போ என்ன 5 மாநில தேர்தல் வரப்போதா, எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சினிமாக்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் ஜீவா டுடேயின் ஜீவா நம்மோடு இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம். வணக்கம். தேசிய விருதுகள் திரைப்படங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் தேசிய விருதுகள் அறிவிக்கப்படும் போதும் அது தொடர்பான பல சர்ச்சைகள் வந்து வருவது இயல்பு. ஆனால் இந்த முறை வந்து எல்லாரும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு முதல் விஷயம் நம்ம பேசணும் அப்படின்னு பார்க்குறேன். தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்படம் வெளியாச்சு. இந்த திரைப்படம் வெளியானதுலேருந்தே இது சர்ச்சையான ஒரு படமாகவே பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த நாட்டினுடைய பாரத பிரதமர் தொடங்கி பல்வேறு பாஜக தலைவர்கள் வந்து இந்த படத்தை வரவேற்றாங்க. ஆனால் இப்போ இந்த முறை வந்து அந்த படம் வந்து எந்த குறிப்பின் கீழே வந்து ஒரு விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நேஷனல் இன்டகிரேஷன் அப்படிங்கிற ஒரு தேசிய ஒருமைப்பாட்டையும் தேசிய ஒருங்கிணைப்பையும் வந்து குறிக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக அது காஷ்மீர் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? முதலில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்து. ஏன்னா அந்த படத்தை எப்படி நீங்கள் கொண்டாடுறீங்கன்னு ஒரு முறை வந்து ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு படைப்பாளி கேட்டார். அது வந்து ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் எதுலேயோ கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவர் கேட்டிருந்தார். அவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சார். இன்றைக்கி நம்ம பேசுறதில்ல, அவர் பார்த்து கேட்டார், சொந்த நாட்டு குடிமக்கள் மீது இவ்வளோ வெறுப்பு அரசியலை விதைக்கின்ற இவ்வளோ மோசமான படத்தை அந்த அரசே கொண்டாடுதா அப்படின்னு அவர் கேட்டார். இன்றைக்கும் இஸ்ரேல் பீப்புள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரேசிஸ்ட்டு, அவங்க எந்த அளவுக்கு ஒரு இன்னும் சொல்லப்போனால் அவங்களும் வந்து ஒரு பெரிய மானுட சமூகத்துக்கு நியாயத்தின் பக்கம் நின்றவர்கள் கிடையாது தான். இருந்தாலும் அந்த இஸ்ரேலில் இருந்து கூட ஒரு படைப்பாளி வந்து இந்த படத்தை பார்த்து மிரண்டு போனார். அவர் இவ்வளோ வெறுப்பா, இவ்வளோ வெறுப்பு அரசியலா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சொந்த நாட்டு மக்களை, இஸ்லாமியர்கள் என்பவர்கள் இந்த நாட்டின் மைந்தர்கள், அவர்களை இவ்வளவு கொடூரமாக சிந்தித்து அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய அடையாளத்தோடு ஒருவரை பார்த்தா அவ்வளோ வெறுப்போடு அணுகக்கூடிய ஒரு மனநிலையை ஏற்படுத்துங்கிற அளவுக்கு பலரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அந்த படத்தை வந்து பிரதமரும் இந்த அரசும் கொண்டாடுமானால் நமக்கெல்லாம் அச்சமாக இருக்குது. எப்படி இப்படி ஒரு படத்தை அவங்களால கொண்டாட முடியும் அவர்கள்? அதாவது இந்த நாட்டினுடைய பிரச்சனையே இஸ்லாமியர்கள் தான் என்பது போல். உங்களுக்கு நினைவிருக்கும் கேரளாவில் கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் எடுத்தாங்க, அதில் வந்து அவர்கள் சித்தரித்த விதம் வந்து எவ்வளோ மோசம்னா, முஸ்லீம் பெண்கள் வந்து இந்து பெண்கள்கிட்ட பழகி தங்கள் அண்ணன் தம்பிகிட்ட வந்து அவங்கள நிக்கா பண்ண வச்சு அவங்கள அப்படியே அங்கே அனுப்பிடுற மாதிரி, புர்கா போட்டு முஸ்லீமாக மதம் மாற்றி நிக்கா பண்ணி அவங்கள தீவிரவாத இதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு எவ்வளோ ஒரு மோசமான கற்பனை பாருங்கள். கேரளாங்கிறது இந்திய அளவில் கல்வியில் சமூக வளர்ச்சி குறியீட்டில் ஒரு முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வளர்ச்சியான மாநிலம்.
இவங்களுடைய கவு பெல்ட்டு ஹிந்தி பெல்ட்டு மாதிரி பெண்கள் வந்து மோசமான நிலையில் இருக்க கல்வியில் பின்தங்கி இருக்கிற கிடையாது. கேரளாங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஒரு செழிப்பான மாநிலம் கல்வியில், இயற்கை சூழலில், மத நல்லிணக்கத்தில். அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள முஸ்லீம் பெண்கள் ஆபத்து, முஸ்லீம் ஆண்கள் ஆபத்துவா, முஸ்லீம் லேடிஸே ஆபத்தா, ஏதோ ஆள் பிடிச்சி தராங்களாம் தங்கள் அண்ணனுக்கு தம்பிக்கு ஒரு இந்து பெண்ணை இது பண்ணினா. அப்போ டோட்டலாக ஒரு முஸ்லீம் சொசைட்டிங்கிறதே ஒரு டெரரிஸ்ட்டுக்கு ஆள் சேர்க்கிற ஒரு கொடூரமான அமைப்புங்கிற மாதிரி அந்த படம். அந்த படத்தை சுட்டி காட்டி கர்நாடகா தேர்தல் பரப்புரையில் ஓட்டு கேட்குறாரு பிரதமர். கேரளா ஸ்டோரி கேரளா அப்படின்னு என்னட்ட கேரளாவில் காங்கிரஸ் சிபிஎம் இருக்குது, பிஜேபி இல்லைங்கிறதுனால. ஆனால் மணிப்பூரில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலத்தில் எவ்வளோ கொடூரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மணிப்பூர் ஃபைல்ஸை பற்றி பேசாமல் இவங்க குஜராத் ஃபைல்ஸை பற்றி உலகமே பேசுது, அதை பற்றி இவங்க பேச மறுக்கிறார்கள். அதை விட்டு நன்றாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பற்றி எப்போ பார்த்தாலும், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், எங்கே போனாலும் அவர் தமிழ்நாட்டை பற்றி தான் பேசுகிறாரு, திமுக பற்றி தான் பேசுகிறாரு. ஆனால் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து விவேக் அக்னிஹோத்ரி இந்த மாதிரி ஒரு விருது கிடைத்ததுன்னா ஒரு பதிவு பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறன்னா, தீவிரவாதத்தினால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட எல்லா விக்டிம்ஸுக்கான திரைப்படம் தான் இது. ஸோ கஷ்மீரி பண்டிட்டுகளில் பற்றின அந்த ஒரு படம் அப்படிங்கிறது வெளிவராத ஒரு வரலாறு, எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வரலாறை பற்றியான ஒரு படம் தான். ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த நடந்த விஷயத்தை நடந்ததான் நாங்கள் காட்டுறோம். அப்போது ஏன்னா இதுக்கான எதிர்ப்புகள் கிளம்பும் போது அவருடைய பதிவு இப்படி இருக்குது. இல்லை இல்லை, காஷ்மீர் பண்டிட்டுகள் மீது இவர்களுக்கு காட்டுகிற அக்கறை என்பது உண்மை கிடையாது. காஷ்மீர் பண்டிட்டுகளோ இஸ்லாமியர்களோ, நம்ம வந்து அவங்க ரெண்டு பேரையும் மனிதர்களாக தான் பார்க்கிறோம். யார் யாரை அடித்தாலும், யார் யார் உயிரை கொண்டாலும் கொடுமையான விஷயம்தான். ஆனால் இவர்கள் இப்போது இப்படி ஒரு படத்தை திட்டமிட்டு எடுத்திருப்பதற்கு பின்னால் அரசியல் இருக்கிறது, மத வெறுப்பு அரசியல் இருக்கிறது என்பதுதான் உண்மை. நான் கேட்கிறேன், காஷ்மீர் பண்டிட்டுகள் மீது அவ்வளவு அக்கறை என்றால், இந்த சம்பவம் நடந்து 89-90 வச்சுக்கோங்க, அந்த காலகட்டத்திற்கு பிறகு இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் அதற்காக என்ன பண்ணினார்கள்ங்கிற கேள்வி வருது இல்லையா. இவர்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணாங்க? 1999-2004 வரையும் யாருடைய ஆட்சி இந்தியாவில் நடைபெற்றது? அப்போ நீங்கள் எதுவும் முயற்சி எடுத்தீங்களா? அந்த முயற்சிக்கு காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ தடைகளாக இருந்தாங்களா? சொல்லணும்ல, ஏதோ இப்போ நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க காமிக்கிறாங்களே. நடந்தது எதனால்? இடம்பெயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள் இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் நடந்திருக்கு. இப்போ கூட மணிப்பூரில் நடக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பக்கத்து நாட்டிலேருந்து வந்து பண்ணுறாங்க, குக்கின மக்கள் போதைப் பொருள் விவசாயம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்து ஊடுருவி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்களா இல்லையா. அப்போ இது வந்து வந்து ஒரு ஒரு தேசிய அளவில் இந்தியாவில் இருக்கின்ற ஒரு பிரச்சனை காஷ்மீர். இந்த அது இன்னொன்று, காஷ்மீர் விஷயத்தை எப்படி அணுகணும், ஒரு மற்ற மாநிலங்கள் பிரச்சனையிலிருந்து காஷ்மீரை வித்தியாசமாக அணுகணும். காஷ்மீர் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது போலவே காஷ்மீர் மாநிலத்துக்கு என்று தனி கான்ஸ்டியூஷன் இருக்குது. நமக்கு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டுக்கோ, தெலுங்கானாவுக்கோ, ஆந்திராவிற்கோ, ஒரிசாவுக்கோ, குஜராத்துக்கோ அப்படி கிடையாது. நமக்கெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான். அவர்களுக்கு அந்த மாநிலத்துக்கு என்று தனி இறையாண்மை பொருத்திய ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது. அப்படியான ஒரு ஒப்புதலின் பேரில், உறுதியின் பேரில் தான் அந்த மாநிலம் இந்தியாவுடன் இணைக்கப்படும். அவர்கள் வந்து முஸ்லீம்கள் அப்படிங்கிற உணர்வுடன் நாங்கள் பாகிஸ்தானுக்கு போகிறோம்னு அந்த மக்கள் சொல்லலையே. அவங்க மத உணர்வோடு அவர்கள் இப்படி இருக்கலையே அது பரிவினை போதெல்லாம். அதுபோல் காஷ்மீர் என்பது 47 அப்புறம் இவர்கள் கொடுத்த உறுதியின் அடிப்படையில் இது பண்ணது. அந்த நம்பிக்கையை இவர்கள் திருப்பி பெற விதமாக தான் 370 நீக்கிறோம், அது இதுன்னு பல்வேறு விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய தொடர்ச்சியாக தான் காஷ்மீர் ஃபைல்ஸை பார்க்கணும். அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுகிறது. இது உங்கள் நிலம், உங்கள் நிலத்தில் எந்த பாதிப்பும் வந்துடாது. ஒவ்வொரு மாநிலங்கள் இணைந்ததற்கும் தனி வரலாறு இருக்குது. 47 அப்புறம் புதுக்கோட்டை சமஸ்தானம் வந்து இங்கே இணைந்திருக்கு. அது வரையும் புதுக்கோட்டை சமஸ்தானம் வேறு. ஜிஹாத், ஜினாகத்துன்னு சொல்லக்கூடிய ஹைதராபாத் நிஜாம், அவர்கள் இந்தியாவுடன் இணைந்ததுக்கான வரலாறு வேறு. திருவாரூர் சமஸ்தானம் சமஸ்தானங்களாக இருந்தது. இவங்க நினைக்கிற மாதிரி பிரிட்டிஷ் ஆட்சி பீரியடு பகுதிகள் சமஸ்தானங்களாக பல்வேறு பிரிவுகளாக இருந்தது. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு மேப்பா இல்லை. அதெல்லாம் இவர்களுக்கு நன்றாக தெரியும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வாக்குறுதி, மன்னர் மானியம் கொடுத்து மன்னர்களை வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சமஸ்தானங்களை இணைச்சாங்க வல்லபாய் படேல். அதைத்தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து மன்னர் மானியம்லாம் நிறுத்தணும், எதுக்கு மன்னர்களுக்கு மானியம் தரணும், மன்னர் மன்னர் அமைப்பு போயிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மன்னர் மானிய ஒழிப்பு கொண்டு வந்தாங்க. அதையெல்லாம் காரணம் காட்டி தான் இடதுசாரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இந்திரா காந்தியை ஆதரிச்சாங்க. ஸோ இந்த வரலாறு பேசினா பேசிக்கிட்டே போகலாம். இப்போ அவருடைய வெற்றி என்ன தெரியுமா, இந்த படத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேச வச்சது தான். காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் ஒரு பயங்கரவாத படம்னு சொன்னால் அந்த படத்துலேயும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருக்காங்களே. பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதற்கு நான் இந்த வரலாறை சொல்ல வேண்டியது இருக்கு. காஷ்மீர் என்பதும் தமிழ்நாடு என்பதும் ஒன்றல்ல.
இந்தியர்கள் தான், காஷ்மீரி இந்தியர்கள் தான், நானும் இந்தியர் தான், தமிழனும் இந்தியன் தான், தெலுங்கனும் இந்தியன் தான். ஆனால் காஷ்மீரிக்கான பாதுகாப்பு என்பது வேற, அவர்களுக்கான சட்ட வரைவு என்பது வேற என்பதை நாம் உறுதி செய்து கொடுத்து தான் அவர்களை இணைத்திருக்கிறோம். நம்ம எப்பவுமே கொடுத்த வாக்கு மாறக்கூடாது. அவர்களிடம் அந்த பிரச்சனையெல்லாம் பேசி தான் நம்ம இது பண்ணியிருக்கிறோம். அப்புறம் வந்து இப்போ வந்து அது என்ன உனக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம், அது என்ன உங்கள் நிலநாட்டில் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்பதெல்லாம் சரியில்லை. நான் கேட்குறேன், அங்கே வந்து எல்லா இந்தியர்களும் வாங்கலாம்னா நீங்களும் நானும் வாங்க முடியுமா? அங்கே தான் இப்போ சட்டம் வந்து யார் வேணாலும் வாங்கலாமே, நம்ம எத்தனை பேர் போய் அங்கே வாங்க போகிறோம்? அது நம்ம யாரும் வாங்க முடியாது, அது சில முதலாளிகள் அது மட்டும்தான் வாங்க முடியும். அவர்களுக்காக தான் இந்த மாதிரி விஷயங்கள் தான். கிட்டத்தட்ட மணிப்பூரில் நடப்பதும் லேண்டை கையப்படுத்துகிற விஷயந்தான். அது உள்ளே நீங்கள் போக போக தான் அது எந்த மாதிரி முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்க போதுன்னு தெரியும். அது குக்கீன மக்களுக்கும் வரப்போகிறதில்ல, மெய்டீன மக்களுக்கும் வரப்போகிறதில்ல. ஏதோ குக்கீன மக்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை மெய்டிக்கு வரப்போகிறதா, அந்த மெய்டீன மக்களை தூண்டப்படுறாங்க. அது மெய்டிக்கெலாம் வராது. ஒருவேளை ஒரு சட்டம் போட்டு குக்கீன மக்களுக்கு மட்டும் இல்லை, யார் வேணாலும் அதை எடுத்துக்கலான்னு சட்டம் போட்டால் முதல்ல அதானி தான் வந்து இறங்குவார். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு இஸ்லாமிய வெறுப்பு, குக்கீன வெறுப்பு, நார்த் ஈஸ்ட் வெறுப்பு, தமிழர்கள் மீதான வெறுப்பு, இந்த மாதிரி எதையாவது தூண்டி விட்டு இவங்க பண்ணுறாங்க. இதை சினிமாவிலும் இவர்கள் செய்கிறார்கள், மத வெறுப்பு திரைப்படங்களை செய்கின்ற இந்துத்துவ அஜெண்டாவை செய்கிறார்கள். காந்தாரான்னு ஒரு படம் எடுக்கிறாங்க, அது முழுக்க முழுக்க அங்கே உள்ள ட்ரைபிள் மக்கள், அங்கே உள்ள ஒரு ஆன்மீகம், அங்கே இறையில் எல்லாத்தையும் ஒரு இந்துத்துவ கலாச்சாரமாக காமிக்கிறாங்க. அந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க காந்தாரால? அரசியலமைப்பு சட்டத்தை விட நம்ம பண்பாடு, நம்ம பாரம்பரியம் முக்கியம்னு சொல்ல வராங்க. இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான படம் இல்லையா? கேட்டால் இது எங்கள் கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை. அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாமே கடவுள் அருள் வந்து வாக்கு வந்து சொல்லுவார், ஹைகோர்ட்டுக்கு போனேன்னா ரத்தம் கக்கி சாவான், இந்த வடிவேலு ஜோக்கு ஒன்று ஜோக்கு இருக்கும் அப்படின்னு, இதை நீ நம்பலைன்னா ரத்தம் கக்கி சாவணுன்னு அவன் பயந்துட்டு எல்லாரும் அப்படியே நிற்பாங்க. அதை நம்ம ஜோக்காக பார்த்தோம். நம்ம இப்படி குரங்குக்கும் இது பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விடுறது, ரத்தம் கக்கி சாவான்னு சாபம் விடுறது, இதையெல்லாம் நம்ம பிற்போக்குத்தனங்களாகவும் பழமைவாதமாகவும் முட்டாள்தனமாகவும் காமெடியாகவும் நம்ம பார்த்தோம். ஆனால் அவர்கள் அதை திரைப்படமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காந்தாரா படம் என்னங்க சொல்லுது? அவங்க அப்பா அந்த ஜமீன்தார் வந்து கடவுளுக்கு கட்டுப்பட்டு நிலத்தை கொடுத்தது கொடுத்தது தான், அது எப்படிங்க அவங்களுக்கு கொடுக்க முடியும்னு கேஸ் போனால் ரத்தங்கக்கி செத்து போயிடுறான். அது மட்டும் இல்லை, ரொம்ப மோசமான திரைப்படம். மாற்றுத்திறனாளி குழந்தை பிறந்திருக்கும் அந்த படத்தில். அந்த படம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும், அவன் வந்து தப்பானவன் அப்படிங்கிறனால தான் அவனுக்கு குழந்தை மாற்றுத்திறனாளியாக பிறந்துச்சுங்கிற மாதிரி, அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி காமிப்பாங்க. ஸோ இது வந்து மக்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து பிற்போக்குத்தனத்தையும் நியாயப்படுத்தி வந்த படம் காந்தாரா. அதை திட்டமிட்டு ஹைக் கொடுக்குறாங்க. அந்த இயக்குனர் ஒரு பாஜகக்காரர், அந்த படத்தை பாஜக கொண்டாடுது. எவ்வளோ ஆபத்துன்னு பாருங்கள். அதாவது அவங்க அரசியல் பேசுவதை விட ஆபத்து சினிமா மூலமாக மக்களிடம் போய் சேருவது. ஜாதி சரி, ஆணாதிக்கம் சரி, நம்ம கிராம கடவுள்கள் சரி, கடவுள் சொல்கிறத தான் கேட்கணும், சட்டம் சொல்கிறது கேட்கக்கூடாது, போலீஸ்காரன் சொல்கிறது கேட்கக்கூடாது. போலீஸை விட சட்டத்தை விட நம் கடவுள், நம்முடைய பாரம்பரியம், நம்ம பூசாரி, நம்ம சாமியாடிகள் சொல்வது தான் உண்மை, இல்லைனா ரத்தங்கக்கி சாவம். இதுதான் காந்தாரா படம். இது தெரியாமல் பல பேர் இங்கே ஏதோ சிறுதெய்வ வழிபாடு, இயற்கை வளம் அப்படின்னு பல பேர் கொண்டாடுறாங்க. அது படம் வந்து ரொம்ப ஆபத்தான படம். இங்கே வந்து தேசிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்தும் வரக்கூடிய திரைப்படங்கள் இருக்குது. அப்போ இதை பறைசாற்றும் விதமாக ஒவ்வொரு வருடமும் கொடுக்கப்படுற அந்த தேசிய விருதுகள் வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லி தேசிய விருதுகள் கொடுக்கும் பொழுது, இப்போ நம்ம காந்தாரா படத்திற்கே தேசிய விருது கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நிச்சயமாக நீங்கள் சொல்கிற அடிப்படையிலேருந்து பார்க்கும்பொழுது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதாவே பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி முதல்வர் வந்து ஒரு கருத்து தெரிவிக்கிறார், ஒரு மலிவான அரசியலை வந்து நீங்கள் திரைப்படத்துலேயும் போய் புகுத்துறீங்க. அப்போ அதை வந்து எப்படி நம்ம பொருத்தி பார்க்கறது? தேசிய விருது அளவுக்கு கொடுக்கும்போது, ஒரு நடிகர் கொடுக்கும்போது உண்மையில் அவர் நடித்திருந்தாரா அப்படிங்கிற விஷயம். ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் விட உண்மையான எஜமானர்கள் மக்கள் தாங்க. நீங்கள் என்னதான் ஒரு படத்தை பூஸ்டர் கொடுத்தாலும் தேட்டரில் போய் உட்காந்து பார்க்குறவர்கள் அவனுக்கு தெரிஞ்சிடும் ஒன்றும் இல்லை. ரிக்ஷாகரன் படத்துக்கு பாரத் பட்டம் கொடுத்தாங்க, அப்போயே பேசப்பட்டது இந்திரா காந்தி வந்து எம்ஜிஆரை திமுகலேருந்து விலக்கி வைக்கிறதுக்காக தான் கொடுத்தாங்கன்னு. அப்புறம் அவர் சொன்னார், அரசியலுக்காக கொடுக்கப்படுவதென்றால் எனக்கு வேண்டாம் என்றெல்லாம் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதாக சொல்லுவாங்க. ஸோ காலங்காலமாக நடுவண் அரசு வந்து இந்த சினிமாவில் விருது கொடுப்பதை தனது அரசியலுக்கு சார்பாக பயன்படுத்துதுங்கிற விமர்சனம்லாம் இருக்குது. ஆனால் இவர்கள் ஒரு நடிகருக்கு கொடுப்பது, தனக்கு சாதகமாக நடிகர்களை ப்ரொமோட் பண்ணுவது அப்படிங்கிற விஷயங்கள் கூட ஓரளவுக்கு நம்ம கடந்து போகலாம். ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு, மத வெறுப்பு, அரசியலை திட்டமிட்டு புகுத்தி இவர்களால் நமக்கு ஆபத்து, இந்து கத்திரிமே அப்படிங்கிற மாதிரி இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறாங்க. அது காரணம் இந்த முஸ்லீம்கள் தான்.
அப்படின்னு திரையரங்கில் பார்க்க வைப்பதற்குல இது ரொம்ப ஆபத்து. இல்லை, இது மூலமா இங்க மத்திய அரசு வந்து என்ன செய்ய நினைக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான திரைப்படத்திற்கு வந்து ஒரு நேஷனல் இன்டகிரேஷன், அது வந்து வேற ஒரு சப்ஹெட்டிங் கீழே வந்து அந்த ஒரு விருதை கொடுத்துருந்தா கூட இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறி இருக்காது. ஆனால் தேசிய ஒருமைப்பாடு, தேசிய ஒருங்கிணைப்பு அப்படின்னு கீழே இந்த படம் வரும் பொழுது இதன் மூலமாக மத்திய அரசோ இல்லை இந்த ஜூரிஸோ எதை உணர்த்தணும்னு பாக்குறாங்க. இது ஒரு இந்துத்துவ நாடு, இந்த நாட்டில் இந்து காஷ்மீர் பண்டிதர்கள் பாவப்பட்டார்கள். யார் மூலம் பாதிக்கப்பட்டார்கள்? இஸ்லாமியர்கள் மூலமாக. இவருக்கு பாடத்திட்டத்திலே அவுரங்கசீப் தானுங்க வில்ல. அவுரங்கசீப் காலம் மோசமான காலம். என்ன பண்ணார் அவர்? இந்துக்கள் மீது ஜிஸ்யா வரி வச்சார், இந்துக்களை கொடுமைப்படுத்தினார். இதுதான் வரலாறு படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், அவுரங்கசீப் மோசமானவர். ஆனால் அவுரங்கசீப் அமைச்சரவையிலேயே இந்துக்கள் இருந்திருக்கிறாங்க. அவுரங்கசீப் இவங்க சொல்கிற மாதிரி கிடையாது. மன்னர்களுக்குன்னு ஒரு கேரக்டர் உண்டுங்க. அது எல்லா மன்னரும் நம்ம நினைக்கிற மாதிரி நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. மன்னர்கள்ங்கிறவங்க பணக்காரங்க, பணக்காரன், பணம் சேர்ந்தால் வரக்கூடிய சுயநலம், பயம், இதெல்லாம் எல்லா மன்னர்களுக்கும் வந்திருக்கும். ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் இவங்க சொல்கிற மாதிரி ஒரு இந்துக்களை பார்த்தாலே அடிக்கணும்லாம் கிடையாது. அவர் அவுரங்கசீப் காலத்தில் முஸ்லீம்களுக்கும் அவர் எதிரியாக தான் இருந்திருக்கிறார். அவரும் மன்னர், அவர் அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துகிற எல்லாரையும் அவங்க இது பண்ணுறாங்க. அப்படி தான் எல்லா இந்து மன்னர்களும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. இந்து மன்னர்கள் வரலாறில் அவங்க காட்டி கொடுத்தவங்களாம் யாருனா இந்துக்கள் தான் காட்டி கொடுத்துருக்குறாங்க. இவர்கள் இந்த வரலாறெல்லாம் சொல்லாமல் முஸ்லீம்களால் இந்துக்களுக்கு ஆபத்து, முஸ்லீம்கள் வந்ததால் கோவில்களுக்கு ஆபத்துன்னு இதைத்தான் வரலாறாக சொல்லி இதிகாசம் என்ற பேரில் வச்சுருக்கிறாங்க. இப்போ திப்பு சுல்தானை பற்றி ஒரு படம் வரும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இந்துக்களை கொலை செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அதாவது அவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாள் முழுக்க தினைக்கும் ஒரு இந்து எங்கப்பா ஒரு அஞ்சு பேரை கொல்ல பண்ணுங்கப்பா அப்படின்னு சொன்ன மாதிரி திப்பு சுல்தான் அவ்வளோ காலம் வாழ்ந்துப்பாரனே தெரியல, அத்தனை கொலைகள் பண்ணிட்டாராம். அப்புறம் கோவிலை பார்த்தாலே இடிச்சிருவாராம். வரலாற்றில் தெளிவாக இருக்கிறது திப்பு சுல்தான் யாருன்னு. சிருங்கேரி மடத்திற்கு அங்கே உள்ள பார்ப்பனர்களுக்கு பணம் கொடுத்து உதவியவர் திப்பு சுல்தான். அங்கு உள்ள இந்துக்களாலும் மற்ற மதத்தினாராலும் பெரிதும் பாராட்டப்பட்ட மன்னர் திப்பு சுல்தான். ஒரு புகழ்பெற்ற மன்னன் வந்து மதவாதியாக இருக்க முடியாதுங்க. மதவாதியாக இருக்கிறவன் புகழ்பெற்றவனாக இருக்க முடியாது. எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி இன்க்ளூசிவாக போகிறவனை தான் எல்லா மதத்துக்காரங்களும் ஏற்றுக்குவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு முஸ்லீம் மன்னன் திப்பு சுல்தான் இன்றைய ராக்கெட்டு தொழில்நுட்பத்துக்கே முன்னோடின்னு அவர் சொல்கிறாங்க. அப்துல் கலாம் அதை பதிவு செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட திப்பு சுல்தானை பற்றி இவர்கள் வந்து என்ன அடுத்த படம் வரப்போகுது திப்பு சுல்தானை பற்றி. ரொம்ப திப்பு சுல்தான் மூஞ்சில் கறி பூசுகிற மாதிரி ட்ரெய்லர் எடுத்து அடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. சமீப காலமாக வந்து திரைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா, இப்போ நம்ம காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி, பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு படம் வருது, அப்புறம் வந்து ராம் சேது அப்படின்னு ஒரு படம், ஆதிபுருஷ் எதிரான படம் அப்படின்ற படம் வருது. இந்த மாதிரியான படங்கள் வந்து எந்த சித்தாந்தத்தினுடைய வெளிப்பாடா இங்கே இருக்கு? இப்போ அதிகமாக வர்றதை வந்து எதை காட்டுது? இல்லை, இது இந்த சினிமா ஃபீல்டை அவங்க கையில் எடுக்கிறாங்கங்க. ரொம்ப அழகாக கையில் எடுக்கிறாங்க. இந்த அக்ஷய் குமார் இவங்கெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே, அப்புறம் இந்த கங்கனா ரணாவத் அவர்கள் அவங்களாம் ரொம்ப பிஜேபிக்கு அவ்வளோ ஃபேவராக இருக்கிறாங்க அவங்களாம். அதனால் இயல்பாகவே அவங்களாம் இந்துத்துவ மனநிலை கொண்டவங்க தான். அது ட்ரிபிள் ஆர் படம் இருக்கே, அதுவே ஒரு இந்துத்துவ மனநிலை கொண்ட படம் தான். ஒரு ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கடைசியில் ஒரு ராமர் தரித்து ராமர் வேடம் தரித்த ஒரு கதாநாயகிட்ட போய் அண்ணா படிப்பு கொடுனா அப்படின்னு கேட்குற மாதிரி படம் முடியுது. கிளைமேக்ஸ் அந்த படத்தில் அது பிரிட்டிஷ் எதிர்ப்புங்கிற ஒரு அரசியலை சொல்லி அதில் உள்ள இந்துத்துவ கூறுகளை மறைக்கும் விதமாக வேலைகளை அவங்க செஞ்சுருந்தாங்க. ட்ரிபிள் ஆர் இந்துத்துவ படம் தான். ராம், சீதா இந்த மாதிரி தான் கதையை அவங்க கொண்டு போயிருப்பாங்க. இதுக்கு பேன் இண்டியாங்கிறது உதவுது. ராம்கோபால் வருமா ஆர்எஸ்எஸ் பற்றி ஒரு படம் எடுக்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அவர் எடுப்பார். பாகுபலி மாதிரியானாலும் பிரம்மாண்டத்துல ஆர்எஸ்எஸ் மாதிரி படங்கள் அவர் எடுத்தார்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய இனிமே தேர்தல் பிரச்சாரமே சினிமா தான். அவங்க இப்ப என்ன அஞ்சு மாநில தேர்தல் வரப்போதா எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சினிமாக்களை ப்ரமோட் பண்ணி விடுவாங்க. அவங்க அரசியலே 80+20 தானே. 80% ஹிந்து இருக்கிறோம், 20% முஸ்லீம்ஸ். ஆனால் 20% முஸ்லீம்க்கு தான் எல்லாம் கிடைக்குது. இந்த முஸ்லீம்ஸ் தான் நம்ம கோவில் அடித்தா நம்மளை கொலை செஞ்சான். இதை வந்து இந்த மக்கள்கிட்ட திருப்பி 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 சொல்கிறது. உத்தரப்பிரதேசத்துலேயும் உத்தரகாண்ட்லேயும் குஜராத்லேயும் இந்த எஃபெக்டை ஏற்படுத்தும்னு நம்புகிறாங்க. அது ஓரளவு உண்மையும் கூட. இப்போ தமிழ்நாட்டில் தான் இதை உட்காந்து மட்டும் டிபேட் பண்ணுறோம். அங்கெல்லாம் உடனே அது பா பேர்பட்ட படம் அப்படி தான் பத்திரிகையாளர்கள்லேருந்து எல்லாருமே கொண்டாடுவாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் இதுக்கு எதிர்வினையாற்றுறாரு. நார்த்துலேருந்து இன்னும் காஷ்மீர் ஃபைல்ஸ் ஆபத்தான படங்கிறது கூட சொல்ல அச்சமாக இருக்கும். அவ்வளோ மோசமான ஒரு சூழல் வந்து இன்றைக்கி நிலவிக்கிட்டு இருக்கு. ஆகவே சினிமாவை ரொம்ப அழகாக கையில் எடுத்து அதுதான் எலெக்ஷன் கேம்பெயினே அவங்களுக்கு. இன்னொரு விமர்சனம் முன்வைக்கப்படுது, குறிப்பாக வந்து இங்கே தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே அமைந்துருச்சு இது அப்படின்னு சொல்லலாம். இந்த தேசிய விருதுகளில் வந்து முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்த்தது வந்து ஜெய்பீம்,
சார்பட்ட பரம்பரை, சாதி ரீதியான ஒடுக்குமுறையை பேசக்கூடிய திரைப்படங்கள் வந்து இங்கே முன்னுரிமை அதுக்காக கொடுக்கப்படும் அப்படின்னே நினைச்சாங்க. ஏன்னா கடந்த முறை வந்து சுரழி போற்று வந்து அந்த திரைப்படத்திற்காக கிட்டத்தட்ட 5 விருதுகள் வரைக்கும் பெற்றதை நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த முறை வந்து இந்த மாதிரியான எந்த படங்களுக்குமே ஒரு அங்கீகாரமே கொடுக்கப்படலையே. ஒருவேளை கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை கொண்டு போனாலுமே ஜெய்மீம்க்கு வந்து நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அதுவும் ஒரு ஏமாற்றமாக அமைஞ்சிருக்கு. இல்லைங்க, அவங்க எப்போவுமே தேசிய விருது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தென்னிந்தியாவோ குறிப்பாக தமிழ்நாட்டையோ கொண்டு வர முயற்சிக்க மாட்டாங்க. சிவாஜி கணேசன் உலகம் போற்றும் ஒரு நடிகனாக இருந்தார். ஆனால் இந்திய திரைச்சூழலில் சிவாஜிக்கான அங்கீகாரம் கடைசி வரையும் கிடைக்கல. அவரை வெளிநாட்டு படைப்பாளிகள் தான் பார்த்து அவருடைய நடிப்பு உடல் மொழியை பார்த்து வியந்தாங்களே ஒழிய, இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா அவருக்கெல்லாம் பெரிய லெவலில் இல்லை. சிவாஜி கணேசனுடைய புகழ் வரவிடாமல் பரவிடாமல் பார்த்துக்கிட்டதில் பழைய நடிகர் திலீப்குமார் போன்றவர்களும் பெரிய பங்கு உண்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இது இப்போ நடக்கிறது இல்லை, தமிழர்களுக்கு எதிரான மனநிலையை அப்படிங்கிறது. தேசிய நீரோட்டத்தில் தமிழர்கள் இருப்பாங்க, தமிழ் சினிமா இருக்கும். ஆனால் அந்த தேசிய நீரோட்டத்தில் என்றைக்குமே தமிழ் தமிழை வந்து அப்படி அந்த கரை ஒதுக்கி தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்போ ஜெய்பீம் மாதிரி ஒரு சமூக நீதி பேசிய திரைப்படம், சர்போட்டா மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஒரு பீரியடு ஃபிலிம், அது 75-74 காலகட்டத்தில் வட சென்னையினுடைய, அது ஒரு ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டு டீல் பண்ணியிருக்கிறாங்க. திரைப்படங்கள்லேயே இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்து டீல் பண்ணுறது பெரிய விஷயம். அது ஸ்டடி பண்ணணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி போய் அப்போ ராயப்பேட்டை எப்படி இருந்தது, காசிமேடு எப்படி இருந்தது, டிபிகே, அப்போ எமர்ஜென்சி பீரியட், எவ்வளோ அழகாக அதை இயக்குனர் ரஞ்சித் வந்து அவர் இயக்குன படத்துலேயே சர்பெட்டா வந்து அற்புதமான படம், பக்கா சினிமா ஒர்க்குங்க. அது ஹோம்ஒர்க் இல்லாமல் அந்த படத்தை பண்ணவே முடியாது. அந்த மல்யுத்தம்னா, அந்த பாக்ஸிங்னா என்ன, அது உழைக்கும் மக்களுக்கும் அந்த விளையாட்டுக்குமான வாழ்வியல் தொடர்புனா என்ன, ஏன் மீனவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க மட்டுமே அதில் தொடர்பு படுறாங்க. அப்புறம் அந்த காலத்தில் இந்த திமுக அரசியல், திமுகவினுடைய டெல்லி எதிர்ப்பு அரசியல், எமர்ஜென்சியில் திமுக காரங்க பாதிக்கப்பட்டது, அது அந்த நேரத்தில் இந்த அந்த சூழல் எப்படி இது பண்ணுச்சு, ஏடிஎம்கே எமர்ஜ் ஆனது, எவ்வளோ ஒரு பீரியட் காலகட்ட உண்மைகளை சொன்ன படம் அது, எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ண ஒரு ரஞ்சித்து ஒரு தமிழர் எளிய மக்களுக்கான அரசியலை பேசுகிறார், விழுமநிலை மக்களுக்கான அரசியலை பேசுகிறார். அதெல்லாம் அவங்களுக்கு அவங்க அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதது, எதிரானது. அதனால் அந்த படத்தெல்லாம் அவங்க அங்கீகரிக்கலை. ஜெய்பீம் ஒரு இருளர் சமுதாய மக்கள், உண்மையில் அது குறவர் சமுதாய மக்களுக்கு நடந்த கதை, இவங்க இருளர்னு மாற்றி எடுத்திருந்தாங்க. ஆனால் அடிக்கடி சொல்கின்ற அந்த டிஎன்டி சமூகம், சீர்மரபினர்னு ஒரு சமுதாயம், டிஎன்டி சமுதாய மக்கள், டிநோட்டிஃபைட் ட்ரைப்ஸ், குற்ற பரம்பரை, 68 சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. குறவர், இருளர், பிரமலைக்கல்லர், கொண்டைங்குட்டம் மறவர்னு அது ஒரு 68 சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் பிறப்பின் அடிப்படையில் குற்றவாளியாக்கப்பட்டு இன்றும் போலீஸ் ஸ்டேஷனில் ஆயுத பூஜை கொண்டாடணும்னா செல்லு ஃப்ரீயாக இருக்குது, ரெண்டு மூணு கேஸ் போடணுமேனா அதை போய் குறவர், அந்த குறவருக்கு யார் இருப்பாங்க, 4 பேர் பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம். வேறு எந்த சமூகத்தையும் போட முடியாது, போட்டால் அவன் சும்மா விடுவான், வேறு எந்த ஜாதிக்கான தொட முடியுமா, அவனுக்கு ஒரு ஜாதி சங்கம் இருக்கும், யாரா நீ அப்படின்னு. ஆனால் அந்த மக்களை பிடிச்சி, ஏன்னா நீங்கள் பிறப்பாலே குற்ற பரம்பரையினர் தானே வாங்க அப்படின்னு, அந்த மக்களை வந்து அப்படி தப்பாக பொய் கேஸ் போட்டு அவங்கள வதைக்கின்ற கொடுமைகள் நடக்குதுன்னெலாம் நிறைய மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நிஜத்தில் நடந்த குடும்பம், பார்வதி கண்ணு அவங்க பேரான, பார்வதி ராஜா கண், அவங்க இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அந்த லேடி, எவ்வளோ குடும்பம் பாருங்கள், தவறே செய்யாத தான் கணவன் இந்த சமுதாயத்தில் பிறந்தாருங்கிற காரணத்துக்காக எந்த அளவுக்கு இந்த சாதிய சமூகம், காவல்துறை, அடக்குமுறை ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. அது அந்த சாதாரண பொண்ணு இந்த இருக்கக்கூடிய சட்டத்தின் நடைமுறைகளில் ஒரு நேர்மையான வழக்கறிஞர் மூலமாக அதை ஜெயிச்சிருக்காங்கன்னு சொன்ன ஒரு அற்புதமான படம் இல்லையா. அந்த படத்தை பார்த்துட்டு யாராலையும் அழாமல் இருக்க முடியாது. கடைசியில் அந்த பொண்ணு வந்து அப்படி நின்றுக்கிட்டு அந்த மலையில் அழுதுகிட்டே வணங்க வைக்கிற சீன் வந்து நம்ம அப்படி யுகபாரதியோட வரிகள் வரும், கையிலே ஆகாசம் நமக்கு இது. அப்புறம் அந்த குழந்தை வந்து ஒரு ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையில் ஒரு அதிகாரத்திலிருந்து தள்ளி வைக்கப்பட்ட அந்த குழந்தை, கடைசியில் சூர்யா அப்படி கால் போட்டு உட்காந்தோன்னே அந்த குழந்தையும் லேட்டாக அப்படி காலை போடும், சூர்யா அப்படி அப்படி பார்த்தோன்னே ஐயோ அண்ணே தெரியாமல் போட்டேன்னு நினைக்கிற மாதிரி இருக்கும், போடு அப்படிங்குவாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அரசியல், டைலாக் கிடையாது, போடுறா உன் காலத்தானே நீ போடுறா சொல்லலாம், போதுண்டா நீங்கள் குடிஞ்சிருந்தது போதும் போதும், போலீஸையும் வக்கீலையும் பார்த்து கைத்தனு, போடு நீ வக்கீலாகு, நீ நீதிபதியாகு, கால் மேலே கால் போடு, படி இங்கிலீஷ் பேப்பர் படி, அந்த சீன் இருக்குல்ல, இப்பேற்பட்ட ஒரு அரசியலை சொல்லு. இந்த மாதிரி படங்களை பார்த்தா தானேங்க சமூக நீதி சமத்துவம் வரும். இந்த மாதிரியான படங்களுக்கு அங்கீகாரம் எப்படி கொடுப்பாங்க, நீங்கள் சமூக நீதி சமத்துவம், ஜாதி ஒழியணும், எல்லா ஆணும் பெண்ணும் சமம் இப்படி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காதுல்ல.
நீ எப்போ பார்த்தாலும் முஸ்லீம் அடி, பள்ளிவாசல ஓட, இப்படி பேசுங்க அவங்களுக்கு பிடிக்கும். ஆகவே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் விட்டுருக்க அறிக்கைங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது உண்மையில் அரசியல் தான், ஒரு முதலமைச்சர் பேச வேண்டிய அரசியல். அவருடைய மனம் பதறுகிறது, என்னென்னா அது இவ்வளோ மோசமான படத்தை கொண்டாடினதும் மட்டுமில்லாமல் விருது கொடுத்து வேற கொண்டாடுறாங்க. அதனால் இது ரொம்ப ஆபத்தான அரசியல். அதை எனக்கிட்ட எல்லா அரசியல்வாதியும் இதை கண்டிக்கணும். இப்படி இதுதான் தேசிய விருது என்றால் இதெல்லாம் குப்பை தொட்டிகளுக்கு தான் போகணும். இதுதான் தேசிய விருதுன்னா இதெல்லாம் என்ன, அது இவ்வளோ ஒஸ்ட். நீங்கள் இந்த படத்துக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பக்கம் அரசியல். நீங்கள் சில படங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, நான் எல்லா படத்தையும் விமர்சிக்கல, கடைசி விவசாயிலேருந்து கொடுத்துருக்கீங்க, இவர் ஸ்ரீகாந்த் தேவா ஒரு விருது வாங்கிட்டார், சரி ஓகே, நம்ம கொடுத்தது கொடுத்த எல்லாத்தையும் நான் விமர்சிக்க விரும்பல, அது நல்ல படைப்புகள், அவங்களுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்கள். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தேசிய ஒருமைப்பாடுங்கிற அடிப்படையில் இதுக்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக இதில் அரசியல் இருக்கிறது. அது சாதாரண அரசியல் இல்லை, வருங்காலத்தையே நம்ம சமூக நல்லிணக்கத்தையே குடிக்கக்கூடிய ஆபத்தான அரசியல். நிச்சயமா இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி.